Good boy. You're welcome. Good boy. Good boy. Good boy. Good boy. Good boy. Zero biscuit kali. Illada biscuit. Hey, zero no solirken. Zero. Good boy no solirken. Kandupidichita mela irukiradha. Okay. எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு லேபர் டாக் பத்தி தாங்க பார்க்க போறோம். அவர் பேர் வந்து ஹீரோ. ஹீரோன்னு நம்ம சிங்ஷன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது சிங்ஷனோட காட்டன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஹீரோன்னு ஒரு ஒயிட் கலர் டாக் வந்து சிங்ஷன் கேரக்டர் வந்து வளர்த்திருப்பாரு. அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த ஹீரோ டாக் குலைக்கவே குலைக்காது. ஐயோ, இந்த டாக் வந்து அப்படியே ஆப்போசிட் கைஸ். அதுக்காக தான் ட்ரைனிங்கே வந்திருக்காங்க. குலைக்கிற ட்ரைனிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்களா? இந்த டாக் பாத்தீங்க அப்படின்னா, ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஓனர்ஸ் தவிர வேற யாரை பார்த்தாலுமே அந்த டாக் குலைச்சிட்டே இருக்காமா? என்னதான் சொல்லு, நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேக்குறாங்க, என் டாக் குலைக்கவே மாட்டேங்குது, என் டாக் எப்ப பார்த்தாலும் குலைச்சிட்டே இருக்கணும், யார பார்த்தாலும் குலைக்கணும், இப்படிதான் கேக்குறாங்க. இதனால புதுக்கு விதமான ட்ரைனிங் இருக்கு, குலைக்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரைனிங் தான் கொண்டு வந்தோம். இதெல்லாம் ஓவரா இல்ல பாத்தீங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையில அவங்க வளர்ந்தாங்களோ அதை பொறுத்துதான் எல்லாமே. அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல வச்சு வளர்த்ததுனால தான் அந்த டாக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கு. 4 months 5 months இருக்கும் போதே நம்ம கண்ட்ரோல் பண்ணிருந்தா பயங்கர ஈஸியா இருந்திருக்கும். இப்ப 8 months ஆயிட்டாங்களா, கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லி தான் உங்களுக்கு காமிக்க போறேன். நான் இப்ப பின்னாடி ஓட போறேன், எனக்கு திறந்து விட்டுருவான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பிரதர் என் டாக் எப்ப பாரு குலைச்சிட்டே இருக்கு, இல்ல என் டாக் வந்து என்ன தொடவே விட மாட்டேங்கிறாங்க, தலையில கை வச்சாலே கடிக்க வராங்க, கொஞ்சம் அக்ரஷன் காட்டு, அக்ரஷன் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி டாக்ஸ் வந்து நாங்க இப்ப பண்ற மெத்தட் யூஸ் பண்ணி தாராளமா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக் உங்க டாக் பிஸ்கெட் சாப்பிடணும், பிஸ்கெட் சாப்பிட்டா மட்டும்தான் காய்ஸ் உங்க டாக் ரீசனிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். பாப்போம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, அந்த டாக் என்கிட்ட நல்லா பழகிட்டாங்க. இவர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட், ஆனா அவருக்கு ஸ்ட்ரேஞ்சர். இவரை பார்த்தோன்னே எப்படி குலைக்கிறாங்க, அதை எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்றோம் அதை நீங்க பாருங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்க கடி வாங்க விட மாட்டேன். வரும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. கூப்பிடுவோம். பாருங்க. Okay, okay, okay. Guys, biscuit எடுத்துக்கோங்க. Good boy, good boy, biscuit, biscuit, biscuit. Good boy, good boy, good boy, good boy, good boy. No, eat. Good boy, good boy, good boy, good boy. Good boy, good boy. Okay. The dogs are பழக விடுங்க. அவருக்கு வந்து சோஷியலைசிங்னா என்னன்னு தெரிய வரணும் கண்டிப்பா. Good boy, good boy. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வந்து முதல்ல இவனை தடை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவன் கிட்ட வந்து இந்த ஹைஃபை குரூப் இந்த மாதிரி பண்ணாதான் டாக்ஸும் புரிய வரா. சரி, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இவரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். பழக விடுறதுக்கு முன்னால நீங்க ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து பழக விடுங்க. நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் பழக ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு, செயின் போடாம நீங்களாட்டு குட்டிருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா அட்டாக் மோடு போயிருவாரு. எப்பயுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பழக வைங்க. ரொம்ப க்ளோஸா இந்த மாதிரி க்ளோஸ் எல்லாம் போட்டுறாங்க. பாருங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பழக விட்டு நான் பின்னால வந்துருந்தோம். இதுதான் கைஸ் ஹியூமன் சோட சோஷியலா டாக்ஸ் பழக விடுறதுன்னு அர்த்தம். 4:30 வீடியோ எடுத்து வர சொன்னேன் கைஸ். 5:30 வந்து நிக்கிறேன் இவன். ஏய், ஃபர்ஸ்ட் டைம் நான் லேட்டா வந்திருக்கேன். மழை பெய்து பாரு, இங்க மழையில நின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் கைஸ். நல்லா வருவா. சோ கைஸ் கிளைண்ட் வந்து நோக்கமேன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க சொல்லி தரல. அதனால வந்து இவருக்கு வந்து நாங்க ஒரு நோக்கமேன் வந்து செமையா சொல்லி கொடுத்துருக்கோம். எங்க இருந்து என் வாய்ஸ் கேட்டாலுமே சைலண்ட் ஆயிடுவாரு. சோ இப்ப நான் கழிச்சு விட போறேன். லிங்கத்தை எப்படி இருக்காரு பாருங்க.
குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய். நீ எந்த அளவுக்கு அவங்களை பிரைஸ் பண்றியோ அந்த அளவுக்கு அவங்க கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. காய்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க டாக் ரொம்ப பயங்கரமா குலைக்கிறாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்து இல்ல உங்க ரிலேட்டிவ் பார்த்து குலைக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க வந்து சோசியலைசிங் பண்ணுங்க. மத்த டாக்ஸோடையும் பண்ணுங்க, ஹியூமன்ஸோடையும் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க சோசியலைசிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் லைஃப்ல. சோ அவ்வளவுதான் கைஸ், நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.